ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு செப்டம்பர் 10 தென்றல் வந்து என்னை தரும் சீரியல் என்னாச்சு ஜொடி பார்க்கலாம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காலையிலே வெச்சிக்கு வந்து அபி டீ கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு என்ன கால் வலிலாம் சரியாக போயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, வெச்சி ஆமாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே. அப்போனே அபி என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு உண்மைக்குமே உன் மனைவியாக இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த காசை ரெடி பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ யாரோ பக்கத்து வீட்டிலேருந்துலாம் வர சத்தம் கேட்குது. வா என்னென்னு போய் பார்க்கலாம் சொல்லிட்டு ரெண்டு பேருமா கீழே போய் பார்க்க போகிறாங்க. அப்போ பக்கத்தில் வந்து இந்த மாதிரி சுமங்கலி பூஜை வச்சுருக்கிறதுக்காக கோயிலில் வந்து இப்படி பூஜை வச்சுருக்கோம்னு சொல்லிட்டு இவங்களை எல்லாத்தையும் கூப்பிட வந்திருக்காங்க. அப்போ மூணு சுமங்கலிகள்னு சொல்லிட்டு இவங்களை மட்டும் சொன்னோன்னே, நந்தினி கேட்குறாங்க, எங்கள் வீட்டில் நாலு இல்லை அபியும் இருக்காள்லன்னொன்னே, இல்லை அவளாம் வேண்டாம், அவன்தான் தேவையில்லாத பிரச்சனை வரும், தெருவில்னாலே அவளை பற்றினாலே என்னாச்சும் பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லோரும் அபியை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. இப்போ அபிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வெச்சியும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இப்போ அரங்கநாதன் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்கம்மா, உங்களுக்கு பூஜைலாம் நடத்தினு நடத்துங்க, அதுக்காக வீட்டுக்குள்ளே பிரச்சனை ஏற்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இங்கே என்ன ஆகுதுன்னா, வெச்சி ஷெட்டுக்கு போகும்போது அங்கே பவானி வந்து பிரச்சனை பண்ணுறாரு. வெச்சிக்கிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாரு, இந்த ஷெட்டு வந்து சாச்சாக்குள்ளது, இதை வேணால் நீ வேணால் முன்னேற்றி கொண்டு வந்திருக்கலாம், அதுக்காக தொழிலாளிக்கு இதெல்லாம் கொடுக்க முடியாதுல்ல, இதெல்லாம் முதலாளிக்குள்ளே இருந்தேன், நீ போய் உன் பொண்டாட்டி வந்து நைட்டு பிஸ்னஸ் பண்ணுறாள், அவள் கூட போய் உட்காந்து எதனாச்சும் பண்ணு, இல்லை அவள் சம்பாத்தியத்தில் உட்காந்தானே சாப்பிட்டுட்டுருக்கா, அந்த மாதிரி தெண்டசோர் சாப்பிட்டுட்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக பேசிடுறாரு. அப்போனே வெச்சி என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாரு, நான் வந்து அண்ணனுக்காக மட்டும்தான் உன்னை விட்டுட்டு போகிறேன், இல்லாட்டி நடக்கதே வேற சொல்லிட்டு வச்சு திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வர்றாரு. இங்கே வீட்டில் என்ன ஆகுதுன்னா, இவங்க வந்து அப்படியே வரவு செலவு கணக்கு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து 7000 ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கணக்கு பார்த்து முடிக்கிறாங்க. அப்போ அரங்கநாதன் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, இந்த மாதிரி கலை வந்து வீட்டில் எப்படி இருந்தா, அவனே இப்போ வேலைக்கு வந்து ஒரு பொறுப்பாயிட்டான், அடுத்து அன்பும் சரியாயிட்டான், இன்னும் இந்த வீட்டில் இருக்கிற ஒரே தண்டசோறு இவே மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக வெச்சி என்றாக்கி வாசல்லே நிற்கிறாரு. பாவம் அபிக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. வெச்சி வந்து அரங்கநாதன் திட்டிகிட்டே இருக்கிறாரு. அப்போன்னே அபி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அவர் முன்னாடி மாதிரிலாம் இப்போ இல்லை, அவர் வேலை தேடிட்டு தான் மாமா இருக்காரு அப்படின்னோடனே, என்ன வேலை பார்த்துட்டு இருக்கான், அவன்லாம் தேட மாட்டாமா, முன்னாடி இவா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தா இப்போ நீ பண்ணுறியா அப்படின்னு சொல்லி இல்லை அரங்கநாதன் பேசிகிட்டு இருக்கும்போதே வெச்சியை பார்த்துடுறாரு. பார்த்துட்டு பார்த்தியா எப்படி நிற்கிறான்னு, ஒரு ரோஷம் எதுனாச்சும் வருதா அப்படின்னோடனே வெச்சி அப்படி கவலையாகவே உள்ளே போயிடுறாரு. அப்போ நந்தினி அபிக்கிட்ட நீ போய் சமாதானப்படுத்த அப்படின்னோடனே அபியும் பின்னாடியே போகிறாங்க. காலையில் என்ன ஆகுதுன்னா, இவங்க ரெண்டு பேரும் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் ஒரு தாத்தா பாட்டி உட்காந்து டீ குடிச்சிட்ருக்காங்க. அப்போனே வெச்சியும் அப்படின்னு சொல்கிறாங்க, காதல் வந்து பூவில் மட்டும் இல்லை பாறையில் கூட வரும்ல, பாறை அவங்க ரெண்டு பேரையும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே அவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதோடு என்னோடய எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.